நேற்று பிக் பாஸ்ல டிவியில வராத காட்சிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாத்திரலாம். இமான் அண்ணாச்சி அவருக்கு நேற்று ரொம்பவே பசி ஆயிருச்சா, அதனால வந்து சுடு தண்ணிய குடிச்சிட்டு நைட்டு வந்து தூங்கிட்டாரா. ரொம்ப நாள் கழிச்சு நேத்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் பசி எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வீட்டுல இந்த சக்கரை இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜு அவர் கூட இமான் அண்ணாச்சி அவரு பாத்ரூம்ல வந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ராஜு வந்து எல்லாருக்கூடிய ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப தாமரை செல்வி அவங்க கிட்ட போகும்போது அவங்க இருந்துட்டு தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதடா, நான் வந்து கத்தி வர கையில வச்சிருக்கேன், ஏதாவது வெட்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி அவரு ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அந்த இடத்துல மது வந்து நேத்து வீட்டுக்குள்ள நெருப்பு கூடையே வம்பெழுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. நெருப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு நீ வந்து பேசாம அபிஷேக் கிட்ட போய் பண்ணுமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அபிஷேக் கிட்ட மது போய் நீ எல்லாம் வந்து என்ன சொல்றது, நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி மது வந்து சொல்றாங்க அபிஷேக். அபிஷேக் தான் எப்பவும் அவரை பத்தி அவரே பேசிப்பாருல்ல, அதே மாதிரிதான் வருண் கிட்ட வந்து டாஸ்க்னு வரும்போது நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அது சரி, ஆனா மனிதாபிமானத்தோட எல்லா விஷயத்தையும் பண்ணணும், அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு அவரே பெருமையா பேசிக்கிறாரு. மாதிரி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாச்சி அங்க வந்து தேவலாம் பேசுறதுக்கு காரணம் அவருக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னா, மக்கள் கிட்ட அவருடைய மதிப்பு ஏறணும் தான் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் அங்க வருண் கிட்ட நல்லா சொல்லிட்டு இருக்காரு. தாமரை அண்ணாச்சி நிருப்பு இவங்க மூணு பேரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தாமரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குதான் இங்க வந்து சிக்னனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லும் போது நிருப்பு வந்து அப்ப நீதான் என்னது அவர் ஸ்மார்ட்டா இல்ல என்னவே சண்டையில மாட்டி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வருண் அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி அபிஷேக்கும் பிரியங்காவும் அண்ணாச்சியை டார்கெட் பண்றாங்க. அண்ணாச்சி வந்து பொறாமப்படுறாரு, அண்ணாச்சி இப்படி பண்றாரு, மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு டீம் பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல முக்கிய கடுப்பே அண்ணாச்சி மேல அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பிரியங்கா அடிக்கடி வந்துட்டு ஒரு மாதிரி அவங்கள பேசிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது. இந்த வாரம் இவ்வளவு பிரச்சனையில யார் வந்து வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, கமல் சார் என்னலாம் கேட்க போறாரு, அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில போகிற யாரை வந்து காப்பாத்த போறாங்க, இந்த காயின் வச்சு யாரை வந்து சேவ் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் இந்த வாரம் வெளியில போகணும், யார் இந்த வாரம் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல உங்களுக்கு அன்சீன்ஸ்லாம் வேணும்னா நம்ம திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.